கிரிக்கெட் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு நான் இன்னைக்கு நம்ம இன்னொரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த கொரோனாவில் இங்கிலாந்து டீம் வந்து டீம் பட்லர் டீம் ஸ்டோக்ஸ் ரெண்டாக ஸ்பிளிட் ஆகி விளையாடுறத பற்றி நேற்று நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த மேட்சோட டே டூ ஹைலைட்ஸ், அதாவது இந்த டே டூவில் என்ன நடந்ததுன்றதை பற்றி தான் ஃபுல்லாகவே நம்ம அனலைசிஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், நிறைய பேர் இந்த லாக்டவுனில் ஏதாச்சும் ஜென்யூனான வெப்சைட் இல்லை ஆப்ஸ் ஏதாச்சும் இருக்கா ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் பட் ஆனால் ஜென்யூனாக இருக்கணும்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நான் வந்து 2 வீக்ஸாக கிராம் ஃப்ரீன்ற வெப்சைட்டில் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த வெப்சைட்டோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுளில் சைன் அப் பண்ணி நீங்களும் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஹாய் வீவர்ஸ், ஃபர்ஸ்ட் டேவோட எண்டிங்கில் டீம் பட்லர் வந்து 287 ரன் வந்து ஸ்கோர் பண்ணாங்க வித் 5 விக்கெட் லாஸோட. அவங்க அதோட வந்து டிக்ளேர் வந்து பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் டீம் ஸ்டோக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணாங்க. இதில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸாக எந்த ரெண்டு பிளேயர் வந்தாங்கன்னு பார்த்தோம்னா ஜென்னிங்ஸும் சிப்லியும் வந்தாங்க. பட் இந்த பார்ட்னர்ஷிப் ரொம்ப நேரம் நீடிக்கலன்னே சொல்லலாம். சிப்லி பெரும் 12 ரன் அடிச்சிருந்த நிலைமையில ஜோஃப்ரா ஆர்ச்சரோட பவுலிங்கில் விக்கெட் கீப்பராக நின்றுட்டு இருந்த அவங்க டீமோட கேப்டன் ஜாஸ் பட்லர் கிட்ட கேட்ச் கொடுத்து பவிலியன் திரும்பிட்டாரு. இதுக்கப்புறம் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருந்த ஜென்னிங்ஸ் கூட ஜாக் கிராவலி இவர் தான் வந்து பார்ட்னர்ஷிப்பில் இணைஞ்சாங்க. பட் இந்த பார்ட்னர்ஷிப்பும் ரொம்ப நேரம் நீடிக்கல. கொஞ்சம் பொறுப்பாக விளையாட்டு இருந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருந்த ஜென்னிங்ஸ் 65 பாலில் 23 ரன் அடிச்சிருந்த நிலைமையில டாம் பெஸ்ஸோட பவுலிங்கில் ரோரி பவுன்ஸ் கிட்ட கேட்ச் கொடுத்து பவிலியன் திரும்பிட்டாரு. இதுக்கப்புறம் வந்த ஜானி பாஸ்ட்ரோ வெறும் 11 ரன்ல மார்க் வுட்டோட பவுலிங்ல ஜாஸ் பட்லர் கிட்ட கேட்ச் கொடுத்து அப்புறம் அவுட் ஆகிட்டாரு. இதுக்கப்புறம் அவங்க டீமோட கேப்டனாக இருக்கிற பென் ஸ்டோக்ஸும் ஜாக் ராவ்லி இவங்க ரெண்டு பேரும் தான் பார்ட்னர்ஷிப்ல இணைஞ்சாங்க. இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ரீசெண்டாக விளையாடி அவங்க டீம் வந்து ஓரளவுக்கு பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணிட்டு வந்தாங்கன்னே சொல்லலாம். பொறுப்பாக விளையாட்டு இருந்த அவங்க டீமோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் பேட்ஸ்மேனாக இறங்கின ஜாக் ராவ்லி 77 பாலில் 43 ரன் அடிச்சிருந்த நிலமையில கிறிஸ் வோக்ஸோட பவுலிங்கில் ஜாஸ் பட்லர் கிட்ட கேட்ச் கொடுத்து அவரும் அவுட் ஆகிட்டாரு. ஸோ இதோட அவங்க டீம் வெறும் 116 ரன்னுக்கே 4 விக்கெட் வந்து இழந்துட்டு ரொம்ப தடுமாற ஆரம்பிச்சாங்கன்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் அவங்களோட டீம் கேப்டனாக இருக்கிற பென் ஸ்டோக்ஸ் கூட யார் வந்து பார்ட்னர்ஷிப்பில் இணைஞ்சாருன்னா அவங்க டீமோட விக்கெட் கீப்பராக இருந்த பென் ஃபோக்ஸ் தான் பார்ட்னர்ஷிப்பில் இணைஞ்சாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஓரளவுக்கு கொஞ்சம் டீசெண்டாக விளையாட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம். பொறுப்பாக விளையாட்டு இருந்த அவங்க டீமோட கேப்டனாக இருந்த பென் ஸ்டோக்ஸ் 63 பாலில் 41 ரன் அடிச்சிருந்த நிலமையில பார்க்கின்சனோட பாலில் ஜோஸ் பட்லரால் ஸ்டம்பிங் செய்யப்பட்டு அவுட் ஆகிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் அவங்க டீமில் விக்கெட்ஸ் ரொம்ப வேகமாக சரி ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் வந்த ஆல்ரவுண்டர் மொயின் அலி 27 பால் ஃபேஸ் பண்ணி வெறும் 5 ரன் அடிச்சிருந்த நிலமையில ராபின்சனோட பாலில் எல்பிடபிள்யூ ஆனார். இதுக்கடுத்த பால்லே கிரிகோரியும் ஆலி ராபின்சனோட பாலில் எல்பிடபிள்யூ ஆகிட்டாரு. ஸோ இதோட அவங்க டீமோட நிலைமை ரொம்ப கவலைக்கிடமாகிட்டு இருந்தது. இதுக்கப்புறம் அவங்க டீமோட விக்கெட் கீப்பராக பென் ஃபோக்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாட்டு இருந்தார். பட் அவரும் 38 ரன்ல ஜோஃப்ரா ஆர்ச்சரோட பவுலிங்கில் கிறிஸ் வோக்ஸ் கிட்ட கேட்ச் கொடுத்து பவிலியன் திரும்பிட்டாரு. இதுக்கப்புறம் பேட்டிங்க்கு வந்த கிரைக் ஓவர்டன் 49 பாலில் 19 ரன் அடிச்சிருந்த நிலமையில டாம் பெஸ்ஸோட பவுலிங்கில் விக்கெட் கீப்பராக நின்று இருந்த ஜாஸ் பட்லர் கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார். இதுக்கப்புறம் வந்த ஷஹீப் முகமதும் டக் அவுட்ல திரும்ப அவங்க டீம் வந்து ஒட்டுமொத்தமாக 87.5 பால் ஃபேஸ் பண்ணி வெறும் 233 ரன் தான் அவங்களால ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. ஸோ இதனால டீம் ஸ்ட்ரோக்ஸ் வந்து 54 ரன் வித்தியாசத்தில் ட்ரையல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு தான் கடைசி நாள், அதாவது தேர்ட் டே வந்து ஃபேஸ் பண்ண போறாங்க. ஸோ எந்த டீம் வின் பண்ணுவாங்கன்றத பத்தி நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்ல நான் விருப்பப்படுறேன்னா, லாக்டவுனுக்கு முன்னாடி ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு பவுன்சர்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாரு ஜோஃப்ரா ஆர்ச்சர். அதுலயும் முக்கியமாக ஸ்டீவன் ஸ்மித்தை உண்டுலன்னு ஆக்குனாருன்னு சொல்லலாம் எந்த ஆஷஸ் தொடரில். ஸோ அந்த மாதிரி மறுபடியும் ஜோஃப்ரா ஆர்ச்சர் வீச தொடங்கிட்டாரு. ஸோ இதனால ஸ்டோக்ஸ் டீம்ஸோட பேட்ஸ்மேன்ஸ் நிறைய பேர் வந்து ரொம்ப திணறினாங்கன்னே நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் பட்லர் டீமோட பவுலர்ஸ் யார் யார் எத்தனை எத்தனை விக்கெட்ஸ் எடுத்தாங்கன்றத பத்தி நம்ம பார்ப்போம். ஜோஃப்ரா ஆர்ச்சர், ராபின்சன், இதுக்கப்புறம் டொமினிக் பெஸ் இவங்க மூணு பேரும் 2-2 விக்கெட் வந்து அவங்க டீமுக்காக எடுத்து கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் மார்க்வுட், பார்க்கின்சன், இதுக்கப்புறம் விருடி இவங்க மூணு பேரும் ஒரு ஒரு விக்கெட் வந்து அவங்க டீமுக்காக கைப்பற்றி கொடுத்தாங்க. சரோட அதிரடி இந்த ஃபைனல் டேவும் நடக்குமான்றத பத்தி நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ இதோட இந்த கிளிப் வந்து எண்ட் ஆகுது. இப்போ வந்து க்வெஸ்சன் செக்ஷன். இன்னைக்கு தான் தேர்ட் டே, அதாவது இன்னைக்கு தான் ஃபைனல் டேவும் கூட. ஸோ இந்த மாதிரி ஃபைனல் டேலையும் ஜோஃப்ரா ஆர்ச்சரோட அதிரடியான வேகப்பந்து வீச்சு வந்து தொடருமான்றதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. ஸோ இதோட இந்த கிளிப் வந்து எண்ட் ஆகுது. நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய். மறக்காமல் இந்த கிளிப்பை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நீங்கள் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த சேனலில் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்டண்ட்டாக வந்த வண்ணமாகவே இருக்கும்.